கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆமேன். சிலருடைய ஜெபத்திற்கு நீண்ட நாட்கள், நீண்ட மாதங்கள், பல மாதங்கள், ஏன் சில வருடங்கள் கூட காத்திருந்து பதில் தேவனிடத்திலிருந்து வராததால் இவர்கள் பொறுமை இழந்து கோபப்பட்டு தேவனை முறுமுறுத்தும் விடுவீர்கள். நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 துவக்கத்தில் இங்கு ஒரு ஸ்திரீ வெற்றி அடைகிறாள். அதாவது நீண்ட காலமாக மனுஷனை மதியாத, தேவ பயமே இல்லாத ஒரு நியாயாதிபதியிடம் போராடி போராடி வெற்றி பெறுகிறாள். இங்கு ஸ்திரீ, இந்த ஸ்திரீ சொல்லுவது என்ன, இவளை விதவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அதிகாரத்தில். ஏன், விதவைக்கு சார்பிடம் எதுவுமே கிடையாது. விதவைக்கு கஷ்டம், நஷ்டம், நெருக்கங்கள் பகிர்ந்து கொள்ள யாருமே கிடையாது. ஆறுதல் படுத்த கணவனோ தாய் தந்து யாருமே இல்லாதவள் தான் இந்த விதவை. தனக்கு யாருமே உதவி செய்ய இல்லாத நிலவரத்தில் இருந்த இந்த ஸ்திரீ என்று குறிப்பிடாமல் விதவை சோர்ந்து போகாமல், நியாயாதிபதி நிச்சயமாக எனக்கு நல்ல பதில் நியாயம் செய்வார் என்று பொறுமையுடன் காத்திருந்து வெற்றி பெற்றுவிட்டார் இந்த ஸ்திரீ. கொலோசியர் 1:11 பொறுமையுடன் காத்திருப்பது மட்டுமல்ல, சந்தோஷத்தோடே பொறுமையுடன் காத்திருந்தால் வெற்றியும் பெறலாமா? நாமும் கூட ஜெபிக்கும்போது ஒரு விதவையின் நிலவரத்தில் நாம் வர வேண்டும். மனுஷர் உதவி, கஷ்டம், நஷ்டம் பகிர யாருமே இல்லை என்று, ஒரு உதவிக்கு யாருமே இல்லை கிடையாது, அதுபோல் எனக்கு நீதான் எனக்கு சார்பிடம் என்று விசுவாசித்து ஜெபித்து பதிலும் வெற்றியும் பெறலாமா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஒருவேளை பொறுமையுடன் ஜெபத்திற்கு பதில் வர காத்திருக்கலாம். ஆனால் ஒரு விதவையை போன்ற நிலவரத்தில் உங்கள் மனதை தேவனோடு தொடர்பு கொண்டு ஒன்றுமில்லாத நிலவரத்தில் ஜெபித்தல் வேண்டும். நீங்கள் ஒன்றுமில்லை என்று, அதுவும் சந்தோஷத்தோட நீடிய பொறுமை தேவை என்றும் இங்கு பரிசுத்த வேதம் குறிப்பிடுகிறது. ஆமென். காட் பிளஸ் யூ.